அனைவருக்கும் வணக்கம். இது வெட்டக் தமிழ். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எருமைகளை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் எருமைகளை வந்து நாம் ஏன் வளர்க்கணும், அந்த எருமை பாலுடைய நல்ல குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்த்தோங்க. இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எருமைகள் வளர்க்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை வந்து எளிதாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக பார்க்கலாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எருமைகள் வளர்க்குறதுல என்ன மேஜராக இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, எருமைகள் வந்து செனப்பிடிக்காமல் போகிறதாங்க மெயினான பிரச்சனை. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ அதுவும் கிடாரிகளில் பார்த்தீங்கன்னா, பசு கிடாரிகளில் பொதுவாக ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த பசு கிடாரிகள் வந்து பருவத்துக்கு வந்துடுங்க, நம்ம வந்து அதுக்கு சென ஊசி போட்டோம்னா செனையாயிருங்க. ஆனால் எருமை கிடாரிகள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 2.5 to 3 வருஷம் ஆகுதுங்க அந்த எருமை கிடாரி வந்து பருவத்துக்கு வர்றதுக்கு. அப்படியே வந்து பருவத்துக்கு வந்தாலும் அதுக்கு சென ஊசி போட்டோம்னா அது செனப்பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலதாமதம் ஆயிடுதுங்க. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எருமை கிடாரிகள் வந்து 3.5 to 4 வருஷம் ஆகி கூட பருவம் வராமையே கூட இருக்குங்க. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, கர்ப்பப்பை வளர்ச்சி வந்து குறைபாடு தாங்க. அதாவது கர்ப்பப்பையுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டவரல் சைஸ் தான் இருக்கணுங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த எருமை கிடாரிகளை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டு வரல் சைஸ் அல்லது பேனா சைஸில் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி அடையாமல் போகிறதுனால தான் வந்து பருவம் வரதில்லைங்க. அதே மாதிரி சின்ன முட்டை பை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து பருவம் வந்து வராமல் போகுதுங்க. அதனால தான் காலதாமதமும் ஏற்படுதுங்க. இப்போது அந்த கிடாரிகளில் கர்ப்பப்பை வளர்ச்சி குறைவு இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இதை வந்து நம்ம கண்ணுக்குட்டியிலிருந்தே வந்து நம்ம துவங்கி கொண்டு வந்தால் தான் வந்து நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு எருமை கிடாரிகளில் பருவத்துக்கு கொண்டு வர முடியுங்க. வழக்கமாக நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, எறும்பு கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் வந்து அதிகமாக விடுறது இல்லைங்க. அது சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கறதுனால அந்த கண்ணுக்குட்டியே வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வளருதுங்க, ரொம்ப வீக்காக தான் வளருது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான அடிப்படை காரணங்க. அப்போ கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அதுக்கு வந்து நல்லா வந்து பால் கொடுத்து நல்லா வளர்க்கணுங்க. மொதல் 1 மாதத்துக்கு வந்து பால் வந்து அதோட உடல் எடையில் வந்து 1/10 பாகம் வந்து நம்ம பால் கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா தான் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து ஆரோக்கியமாக வளர்ச்சி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடற்புல் நீக்கம், அது வந்து கரெக்டான டைம் பண்ணணுங்க. எறும்பு கண்ணாக இருந்துச்சுன்னா கண்ணு போட்ட அடுத்த நாளே, இப்போ இன்னைக்கு கண்ணு போட்டதுன்னா அடுத்த நாள் காலையிலேயே வந்து குடற்புல் நீக்கம் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த குடற்புழுக்கள் வந்து அந்த வயிற்றுலேருந்து வெளியில் போகுங்க. இப்போ எறும்பு கண்ணுக்கு வந்து ஏன் வந்து கண்ணு போட்ட அடுத்த நாளே நம்ம குடற்புல் நீக்கம் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த எறும்பு கண்ணு அதோடய தாயில் வயிற்றில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அதோடைய வயிற்றில் வந்து புழுக்கள் வந்து உண்டாயிருங்க. ஸோ அதை நீக்கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம கண்ணு போட்ட அடுத்த நாளே வந்து குடற்புல் நீக்கம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் வந்து தவறாமல் நம்ம வந்து குடற்புல் நீக்கம் மருந்து கொடுத்துட்டே வருதுங்க. அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் அதை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த எறும்பு கண்ணுக்கெலாம் இந்த பழைய தட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது மற்ற மாடு வந்து கறவை மாடெல்லாம் சாப்பிட்டு தட்டு அது சாப்பிடாமல் மிச்சம் கழிச்சு போட்டதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து இந்த எருமை கன்றுக்கு கிடாரிக்கெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அது கறக்கலை, ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ சத்துக்கள்லாம் தேவையில்லை, இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சத்து குறைபாடோடு வளர்த்துறதுனால தான் வந்து உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப லேட்டாகுதுங்க. ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருமை கண்ணெலாம் கண்ணு போட்டு 1 மாதம் ஆன உடனே அதுக்கு வந்து அடர் தீவனம் கொடுக்கறதுக்கு நம்ம பழக்கணுங்க. அடர் தீவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குச்சி தீவனம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தீவனத்தை வந்து அந்த 1 மாதத்துலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. அது எப்படி கொடுக்கறது எப்படி பழக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஏன்னா அது கொடுத்தா உடனே சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த அடர் தீவனம் இருக்குங்களா அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் 1 ஸ்பூன் அளவுக்கு அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க, உப்பு அது 1 ஸ்பூன் போட்டுங்க, தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நினச்சி குழச்சிக்குங்க. அதை வந்து இந்த உதட்டில் வாயோட உள்பகுதியிலாம் அப்படியே தடை விட்டிங்கன்னா அதை வந்து நாக்கில் நக்கி நக்கி அந்த தீவனத்தை சாப்பிட்டு பழகிக்குங்க. 1 மாதம் ஆனதே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னா அது தீவனம் சாப்பிட ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து இந்த அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா அது வந்து 150 கிராம் 200 கிராம் அதோடய எடைக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வரலாங்க. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம 1/2 கிலோ அளவுக்கு வந்து தினம் அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பை வளர்ச்சி வந்து வேகமாக வருங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த எறும்பு கண்ணுக்குட்டிக்கு வந்துங்க நீங்கள் அடர் தீவனம் கொடுக்கும்போது அது கூடயே வந்து தாது உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மினரல் மிக்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ஒரு நல்ல ஒரு தாதுப்பு கலவையை உங்களுடைய காலை மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் வாங்கி நீங்கள் ரெகுலராக வந்து இந்த அடர்த்தியோனத்தோடைய கலந்து கொடுத்துட்டே வாங்க. இப்போ சின்ன கண்ணுடியாக இருந்தால் ஒரு 5 கிராம் தினமும் கொடுக்கலாங்க. ஒரு 6 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 20 கிராம் அந்தளவு கொடுக்கலாம். ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து 30 கிராம் அளவுக்கு டெய்லி கொடுக்கலாங்க. இந்த தாதுப்பு கலவை வந்து இந்த அடர்த்தியோனத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பை வளர்ச்சி வந்து வேகமாக இருக்குங்க. இந்த கர்ப்பப்பை வளர்ச்சிக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக பருவத்துக்கு வர்றதுக்கும் இந்த கிடாரிகளுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற 100 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க,
பச்சை தீரிங்க வசந்தி வனங்கள் வந்து நிறைய கொடுத்துட்டு வருவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த காஞ்சி போன வைக்கோல் காஞ்சி போன தட்டைகள் தான் அதிகமாக கொடுப்பாங்க. அது வந்து அந்த கர்ப்ப வளர்ச்சிக்கு வந்து அவ்வளோ பத்தாதுங்க. கண்டிப்பாக வந்து வசந்திகளை நிறைய கொடுக்கணுங்க. அது புரதச்சத்து அதிகமாக இருக்கிற இந்த தட்டைப்பயிறு, சூபா புல்லு, குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், இந்த மாதிரி இருக்கிற வசந்தி வனங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா வேகமாக வந்து உங்களுக்கு கர்ப்ப வளர்ச்சி கிடைக்குங்க. நமக்கு நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த தீவனங்கள், தாது உப்பு, பச்சை தீவனங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துலேயே வந்து இந்த எருமை கிடையாதுலாம் பருவத்துக்கு வந்துருங்க. ஒருவேளை ரெண்டு வருஷத்தில் அது பருவத்துக்கு வரல அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து அந்த கால்நடை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அதை வந்து செக் பண்ணி அதோட கர்ப்ப வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, எப்போ பருவம் வரும் அப்படிங்கிறலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக மேலே சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டாக்டருடைய பரிந்துரைப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம காலதாமத்தை வந்து தடுக்க முடியுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து புதுசாக ஒரு எருமை கிடாரியை வந்து நீங்கள் சந்தையிலிருந்தோ இல்லை மற்ற வேறு பக்கம் இருந்து வாங்கிட்டு வரேன்னு வச்சிங்களேன், அப்போ அது வந்து எந்த மாதிரி அதை வளர்த்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அதோடய கர்ப்பப்பை சைஸ் எப்படி இருக்குது அப்படி நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் காலை மருத்துவர் அணுகி அந்த கிடாரியை வந்து செக் பண்ணி பார்க்கணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் வளர்கிற மாதிரி சிகிச்சை அளிக்கிறீங்க. பொதுவாகவே வந்து கர்ப்பப்பை கம்மியாக வளர்ச்சி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அதுக்கு வந்து முதல் செய்ய வேண்டியது குடற்பொழிக்க பண்ணுங்க. குடற்பொழிக்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு நல்லா அடர்த்தியவனை வந்து சத்தான அடர்த்தியவனங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கணுங்க. அதாவது அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் டெய்லி அரை கிலோ கொடுக்கணுங்க, அதிகபட்சம் ஒரு கிலோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வரணுங்க. அது கூடயே இந்த சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அது கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் வாங்கி டெய்லி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அதை வந்து ஒரு ஈர துணியில் முடிஞ்சு வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் அதை ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அது முளைப்பு கட்டி வந்துருக்குங்க. அந்த முளை கட்டிய சுண்டலை நீங்கள் வந்து சாப்பிட்றதை கொடுக்கணுங்க. சில எறும்பு கிடையில வந்து அதை சாப்பிடாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நசுக்கி நல்லா உருண்டை மாதிரி பண்ணி வாய் வழியாக ஊட்டி விடுங்க. ஒரு நாலஞ்சு நாள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது பழகிடும், கொடுத்தாவே தானே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணால் சுண்டலை டெய்லியும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து மூணாம் நாள் அதை எடுத்து எடுத்து நீங்கள் வந்து முளைச்ச உடனே அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டே வருங்க. இது எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சது ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து கருப்பை வளர்ச்சி வந்து வேகமாக வருங்க. அது கூடயே வந்து தாது உப்பு கலவையும் நீங்கள் டெய்லி வந்து 30 கிராம் கொடுத்துட்டே வருங்க. இதை கொடுத்துட்டு வந்தாலே கண்டிப்பாக வந்து கருப்பை வளர்ச்சி வந்துருங்க. இதுலேயும் வரல அப்படின்னு சொன்னால் இது கூடயே சில ஊசி மருந்துகள்லாம் இருக்குது, அது வந்து நீங்கள் காலை மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து அதை பரிந்துரைப்பார். அந்த ஊசி மருந்துகளை வந்து அவரே போட்டு விடுவார். அது மூலமாகவும் வார வாரம் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு கர்ப்ப வளர்ச்சி வந்து வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ கண் போட்ட எருமைகளில் நிறைய எருமைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பருவத்துக்கு வர்றதில்லைங்க. அதே சமயத்தில் அது மாதிரி வராதனால அது செனப்பிடிக்காமல் போயிடுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது செனப்பிடிக்காமே அந்த எருமையை வித்துறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எருமையெல்லாம் செனப்பிடிக்கிறது இல்லை, அதனால் வந்து அதை வச்சுருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எருமை வந்து செனப்பிடிக்காமல் போகிறதுக்கு சில சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இருக்குங்க. அதை நீங்கள் சரி பண்ணிங்கனாவே நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். உதாரணமாக என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான எருமைகள் வந்து கண்ணு போட்டு ஒரு 60-90 நாளில் பருவம் வருங்க. அந்த பருவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் கறக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உடனடியாக இப்போ செனவூசி போட்டிங்கன்னா அந்த எருமை வந்து செனையாச்சுன்னா உடனே அது வந்து பால் வந்து ஒரு நேரமாக போயிடும், ஒரு நேரம் தான் கறக்கும், அல்லது கறவை வந்து ஃபுல்லாக குறைஞ்சி போயிடும் அல்லது நின்று போயிடும், அதனால் இப்போ போட வேண்டாங்க, கொஞ்ச நாள் லேட்டாக போட்டுக்கலாம், ஒரு 6 மாதம் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த செனவூசியை போடாமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எருமை வந்து பருவம் வராமே போயிருங்க. அது 6 மாதம் கூட பருவம் வராமல் போகும், சில சமயத்தில் 1 வருஷம் கூட தாண்டி கூட பருவமே வராமல் கூட போயிருங்க. எருமைகளை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது பால் கறந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தாங்க அதுக்கு செனப்பிடிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். கறவை வத்தி போச்சு வச்சுங்களேன், ட்ரை ஆகி போச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது செனப்பிடிக்கிற தன்மை ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால தான் வந்து நான் வந்து இதை வந்து முன்னாடியே அதாவது இப்போ கண்ணு போட்டு ஒரு 90 நாள்லேயே நீங்கள் வந்து பருவத்துக்கு வந்தாலே செனவூசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பருவத்துக்கு வர வச்சு உடனடியே செனவூசி போடணும்னு நான் சொல்கிறாங்க. இப்போ எருமைகள் வந்து ஏன் வந்து இந்த பருவ அறிகுறிகள் வந்து வராமே போகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதில் ரெண்டு காரணம் இருக்குங்க. எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பசுமாடு மாதிரி பருவம் வந்துச்சுன்னா அறிகுறிகள் வந்து நல்லா வெளியில் தெரியாதுங்க. பசுமாடு வந்து நல்லா கோலை அடிச்சுட்டு இருக்கும், அதே மாதிரி மாட்டு மேலே தாண்டும், எல்லா அறிகுறியும் நல்லா தெரியும். ஆனால் எருமை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சைலண்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி பருவ அறிகுறிகள் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். பசுமாடு வந்து 24 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்துக்கு மேலே கூட இருக்கும், எருமையில் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடும். அதனால் வந்து அது சைலண்டாக வந்துட்டு சைலண்டாகவே போயிடும், அதனால் நமக்கு வந்து தெரியாமல் போயிருங்க. எருமைகள் வந்து கரெக்டான டைமுக்கு பருவத்துக்கு வரதில்லைங்க, அல்லது வர்ற பருவ அறிகுறிகள் வந்து நமக்கு வெளியில் நல்லா தெளிவாக தெரியறதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறை தான் முக்கியமான காரணங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எருமைக்கு அதிகமாக மாவு தான் கொடுக்குறேங்க. அதாவது
கம்பு மாவு, மக்காச்சோள மாவு, அரிசி மாவு, அப்புறம் தவிடு, இதைத்தான் வந்து அதிக மக்கள் வந்து அதுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கார்போஹைட்ரேட்டு தான் இருக்குதுங்க. இதில் வந்து புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அல்லது புரதச்சத்தை இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி கொழுப்பு சத்து வந்து சுத்தமாக இல்லைங்க. ஸோ செனை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பருவ வரதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம கொழுப்பு சத்து புரதச்சத்து கண்டிப்பாக தேவைங்க. ஸோ புரதச்சத்து இருக்கிற உணவுகள் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருமைகளுக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து கொடுக்கறத சுத்தமாக நிறுத்திட்டு, இந்த அடர் தீவனம் இல்லைங்களா, கலப்பு தீவனம், குச்சி தீவனம்லாம் வருது இல்லைங்களா, அதுலேயும் நல்ல தரமான தீவனங்கள் வாங்கி அந்த தீவனம் தான் நமக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வருதுங்க. அப்போ தான் வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குங்க. அது கூட நம்ம கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இந்த மாதிரி புண்ணாக்கு வகைகள்லாம் கொடுத்தோம்னாக்க உங்களுக்கு வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும், கொழுப்பு சத்து கிடைக்கும். இந்த அடர் தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அது கூடயே சேர்த்துங்க இந்த பச்சை தீவனங்கள். நான் ஏற்கனவே கிடையாது சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து இதுக்கும் நிறைய புரதச்சத்து இருக்கிற மாதிரி பச்சை தீவனங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரணுங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க, எருமை பால் பார்த்தீங்கன்னா பசுப்பால் விட அதிக அளவுக்கு கொழுப்பு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. அதே மாதிரி தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ் மாதிரி இரும்பு சத்து, இந்த மாதிரி தாது உப்புகளும் பாலில், எருமை பாலில் அதிகமாக இருக்குங்க. அப்போ வந்து எருமை பால் வழியே பாலில் வந்து அந்த தாது உப்புகள்லாம் வெளியில் போயிட்டுருக்குங்க, ரெகுலராக வந்து உடம்புலேருந்து வெளியில் போயிட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தாது உப்பு பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா எருமைகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம எருமை வந்து கண்ணு போட்ட நாள்லேருந்தே நம்ம அதுக்கு வந்து தினமும் வந்து 50 கிராம் அளவுக்கு தாது உப்பு கலவை வந்து தொடர்ச்சியாக அந்த அடர் தீவனம் கொடுக்கும்போது கலந்துக்கிட்டே வரணுங்க. தினம் ஒரு தடவை கொடுத்தா போதுங்க, தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வரணுங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா மேக்ஸிமம் 99% எல்லா எருமைகளுமே 60 நாள்லேருந்து 90 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து பருவம் வந்துடுங்க. இந்த மாதிரி எருமைகளுக்கு வந்துங்க அடர் தீவனம், அதே மாதிரி புரதச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான பச்சை தீவனங்கள், அதே மாதிரி தாது உப்புகள், இதை வந்து கண்ணு போட்ட தேதியிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எருமைகள் பருவத்துக்கு வரும். அது பருவத்துக்கு வர எருமை வந்து 99% வந்து கண்டிப்பாக நல்ல சினையும் பிடிக்குங்க. அதே மாதிரிங்க எருமைகள்லாம் கண்ணு போட்டுதுன்னா நீங்கள் 1 மாதம் கழித்து அதுக்கு வந்து குடற்புறணிக்க மருந்துகள், மாத்திரை வடிகள் கிடைக்குங்க. அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த மாத்திரை வாங்கி போடுங்க. எல்லா எருமைக்குமே வந்து கண்ணு போட்டு 1 மாதம் கழித்து நீங்கள் குடற்புறணிக்க செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த எருமைகள் பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் அதிகமாக பருவத்துக்கு வராதுங்க. பனிக்காலத்துலேயும் மழைக்காலத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எருமைகள் வந்து பருத்து கரெக்டாக வந்துருங்க, மழை வெயில் காலத்தில் வந்து வராதுங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பொதுவாகவே எருமைகளுக்கு இந்த வேர்வை சுரப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பசுமாட்டோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. அதனால் வந்து அந்த ஹீட்டை தாங்குகிற சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அது ஒரு காரணம். அது இல்லாமல் எருமை எல்லாமே கருப்பு கலராக இருக்கனால அது வந்து அதிக அளவுக்கு வெயிலில் வந்து வெளிச்சத்தை உறிஞ்சக்கூடிய, சூரிய ஒளியெல்லாம் உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்கனால எருமை உடம்பு வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகிருங்க. அதனால் வந்து அது சீக்கிரம் வந்து பருவத்துக்கு வந்து வராதுங்க. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சம் வந்து அதிக நேரம் இருக்குதுங்க, அதாவது காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வெளிச்சம் இருக்குங்க. வெளிச்சம் அதிகமாக இருந்தாலே இந்த எருமைகள் வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வராதுங்க. அதனால தான் இப்போ எருமைகள் இருக்கிற கொட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்திலலாம் வந்து நம்ம விளக்குகள் வந்து போடக்கூடாதுங்க, அப்போ தான் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து பருவத்துக்கு வருங்க. அதனால் இந்த ஹீட்டுனால் ஏற்படுற பாதிப்பில் எருமைகளுக்கு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த பச்சை தண்ணியை வந்து தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றி நனைச்சி விடுங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நனைச்சி விடலாங்க. அந்த மாதிரி நினச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய உஷ்ணம் வந்து குறையுங்க. நிறைய எருமைகள் வச்சுருக்கவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு தண்ணீர் தொட்டி கட்டிட்டுங்க, அதில் கூட வந்து நம்ம வந்து அந்த எருமையை வந்து நீந்த விடலாங்க. நல்ல வெயில் நேரத்தெல்லாம் நீந்த விடலாம், அப்போ வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி அடையுங்க. அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எருமைகள் வந்து சீக்கிரம் பருவம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எருமைகள் வளர்க்குறதுல இருக்கிற மேஜரான பிரச்சனையை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம், அதுக்கான தீர்வையும் நான் சொல்லிட்டேன், அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்தது இன்னும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, அதை வந்து அடுத்தது பார்க்கலாங்க. பசுமாடுகளில் பார்த்தோன்னாங்க, மாடு வந்து கண்ணு போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியை கொஞ்ச நாள்லேயே வந்து உடனே வித்துறாங்க. அது காலக்கண்ணாக இருந்தாலும் சரி, சில சமயத்தில் கிடையாடி கண்ணையும் வித்துறாங்க. அது வித்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து பாலுக்கு நிற்கிங்க, பால் கறந்துக்கலாம், மிஷின் போட்டால் மிஷினுக்கு நிற்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எருமைகள் வந்துங்க ரொம்ப வந்து தாய்ப்பாசம் அதிகங்க, அதனால் உங்களுக்கு வந்து கன்றுகள் இல்லாமல் வந்து பால் கறக்கவே முடியாதுங்க. ஒருவேளை கன்றுகள் வந்து நோய் வைப்பட்டு இறந்துருச்சு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த எருமையில் வந்து நம்ம வந்து பால் கறக்கவே முடியாதுங்க. அப்போது நம்ம வந்து எருமை கன்றுகள் வந்து அதை வந்து ரொம்ப நல்லபடியாக வளர்க்கணுங்க, அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண் வந்து போட்டதுலேருந்தே அதுக்கு நல்லா வந்து பால் வந்து நல்லா கொடுக்கணுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காளை கன்றுக்கு வந்து அதிகமாக வந்து பாலே வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ வந்து எந்த கன்றாக இருந்தாலும் அந்த கன்றுகளுக்கு நல்லா பால் கொடுத்து வளர்க்கணுங்க. அதேமாதிரி 1 மாதம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நல்லா அடர்த்தி உணவு கொடுக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன இல்லைங்களா, முதலே குடற்புறணிக்கு எப்படி பண்ணுறது, அது மாதிரி குடற்புறணிக்கு வந்து மறக்காமல் சரியான இடைவெளியில் கொடுத்துக்கிட்டே வரணுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த புற ஒட்டுண்ணிகள், அந்த கண்ணுக்குட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பேன் இருக்குங்க, உனி இருக்கும்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தெல்லுப்பூச்சின்னு ஒன்று இருக்கும், அது இருக்கும், சிறங்கு இருக்கும், கொசுக்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி கடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எலும்பு தூளமாயிருங்க, ரொம்ப அனிமியாக வந்துருங்க, ரத்த சோகை ஏற்பட்டு புரதச்சத்து ரொம்ப வந்து உடம்புல குறைஞ்சி போய் ரொம்ப வீக் ஆகிரும். அதனால தான் நிறையா கண்ணுக்கு வந்து இறந்து போகுதுங்க. அதே மாதிரி கழிச்சல் நோய் வரும், அதனால இறந்து போகுது. ஸோ இந்த பிரச்சனைலாம் வராமல் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. இந்த புற ஒட்டுணி ஒட்டுணியில் வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி கண்டரில் வந்து இந்த கழிச்சல் நோய், எறும்பு கண்ணெலாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அது ஏன் வருது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கண்டுகளை வந்து நம்ம வளர்த்திட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம தவிர்த்து கண்டுகளை வந்து நல்லபடியாக காப்பாற்றலாம். அதே மாதிரி அந்த கன்றும் சீக்கிரமாக பருவத்துக்கு வந்து அதை வந்து நம்ம எருமையாகவும் நம்ம மாற்ற முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து நல்ல சிறப்பாக வளர்த்திட்டு வரும்போது ஒருவேளை ஒரு அசம்பாவிதமாக அது வந்து அந்த கண்ணுக்குட்டி இறந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த தோலை எடுத்து ஒரு மரத்தை வச்சு நம்ம ஒரு பொம்மை மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரியே செஞ்சிடுவாங்க. அந்த அதை வந்து நம்ம எருமிட்டு கொண்டே வச்சு பால் கறப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு நம்ம அந்த எருமைக்கு வந்து தொடர்ச்சியாக பால் கறந்துகிட்டு இருக்கலாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாங்க, எருமைகள் பொறுத்தளவுக்கு இப்போ வந்து ஒரு பால்காரர் வந்து ரெகுலராக கறந்துகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், அந்த பால்காரருக்கு மட்டும்தான் அந்த எருமை வந்து பால் கிடைக்கும். அதை தாண்டி அந்த மாட்டுக்காரங்களே போய் கறந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த எருமை வந்து பால் கறக்கிறது கூடாதுங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. யார் கறக்குறாங்களோ அவங்ககிட்ட அந்த எருமை பழகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள தவிர யார் யாருக்குமே அந்த எருமை நிற்காதுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த தலையத்து முத முத கண்ணு போட்டதுலேருந்து நீங்கள் வந்து மாறி மாறி ஒரு மூணு பேரும் நாலு பேரும் மாறி மாறி அதை வந்து பாலை கறந்து ஆரம்பத்துலேருந்தே பழக்கிடுங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியுங்க. இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த பசுமாட்டு பண்ணைகள் வந்து நிறையா இருக்கும், ஆனால் எருமை மாட்டு பண்ணைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாட்டு பண்ணையில் வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து மெஷின் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து வேலை வந்து மெஷினில் ஈஸியாக முடிஞ்சிடும், பால் கறக்கிற வேலை சீக்கிரம், சில மணி நேரங்களில் வந்து ஃபுல்லாக 100 மாடு இருந்தால் கூட கறந்து முடிச்சிருவாங்க. ஆனால் எருமைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எருமைகள் வந்து 99% இந்த மெஷினில் கறக்கிறதுக்கு வந்து அதை அலோவ் பண்ணாதுங்க. ஸோ அதுதான் வந்து அதனால தான் எருமைகளை வந்து பண்ணை மாதிரி நம்ம பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா எருமைகளையும் 500-1000 அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் வந்து பண்ணைகளாக பராமரிக்கிறாங்க. கண்டிப்பாக நாமளும் வந்து அந்த மாதிரி வந்து எருமைகளை வந்து பண்ணைகளாக பராமரிக்க முடியுங்க, மெஷின் மூலமாக நம்மளே கறக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாங்க, ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து அந்த எருமையில வந்து மெஷினில் வந்து பால் கறக்கிறதுக்கு பழக்கணுங்க. அது வந்து இப்போ பசுமாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே வந்து மெஷின் கறக்கிறதுக்கு வந்து பழகிடும். ஆனால் எருமைகள் வந்து உடனடியாக வந்து அந்த மெஷினில் கறக்கிறதுக்கு வந்து பழகாதுங்க. சில எருமைகள் வந்து 1 மாதம் வரைக்கும் கூட ஆகுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக வந்து அந்த மெஷினை வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து கையில் கறந்துடணுங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அல்லது ஒரு 30 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா எருமைகளையுமே நம்ம வந்து இந்த மெஷினுக்கு வந்து கறக்கிறதுக்கு பழக்கிடலாம். எருமைகளில் வர்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, காம்பு வீக்க நோய், ஆங்கிலத்தில் தீலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இது பசுமாடுகள் அதிகம் வராதுங்க, எருமைகளில் தான் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த காம்பே வந்து பால் கறக்க முடியாத அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருங்க. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ நம்ம வெட்டக் தமிழ் சேனல்லேயே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அதில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பு இயக்க நோய் பார்த்தீங்கன்னா தலையீத்து எருமைகள் இருக்குல்ல, மொத கண்ணு போடுறதில்ல, அந்த எருமைகளுக்கு மட்டும்தான் வருங்க. கண்ணு போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வரும், அதிகபட்சம் ஒரு 60 நாள் வரைக்கும் தான் இந்த நோய் வந்து அதிகமாக வந்து வருங்க. இதுக்கு வந்து இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பால் கறக்கிற முறையை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க. பொதுவாகவே நம்ம பால் கறக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கட்டை வரல் இருக்குங்களா, அதை வந்து உள்ளே மடக்கி போட்டு வச்சு அழுத்தி பீச்சுவோம். அந்த மாதிரி பீச்சும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்குல்லாம், இது போய் வந்து அந்த காம்பை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது அந்த காம்பு வந்து டேமேஜ் ஆகி அதனால தான் வந்து காம்பு வீக்க நோயே மொதல் வருதுங்க. அதோட இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு, மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, அந்த எருமைகளுக்கு வந்து நம்ம இந்த கம்பு மாவு தீவனம் இந்த மாதிரி அடர் தீவனம் இதையெல்லாம் நம்ம கொடுக்கும்போது, அது பச்சை தீவனங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த காம்பு வீக்க நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகங்க. அதனால் எப்பவுமே இந்த தலையை தெருமைகள் முத முறையாக கண்ணு போடும்போது கண்ணு போட்ட நாள்லேருந்து மொதல் 60 நாளைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வெறும் பச்சை தண்ணியும் வரத்தட்டு வைக்கோல் இதை மட்டும்தான் கொடுக்கணுங்க. இந்த பச்சை தீவனங்கள், மாவு, கள்ளி தண்ணி, அதே மாதிரி இந்த அடர் தீவனங்கள்லாம் இருக்குங்களா, கலப்பு தீவனம், இந்த மாதிரி எதையுமே நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. வெறும் பச்சை தண்ணியும் வைக்கோல், காஞ்சி போன சோளத்தட்டு இதை மட்டும்தான் கொடுத்துட்டு வரணுங்க. அப்போ தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்க முடியுங்க. நண்பர்களே, இப்போ நம்ம எருமை வளர்க்குறதுல என்னென்ன பிரச்சனை, அது எப்படி ஈஸியாக வந்து தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து எருமைகள் வாங்கி வளர்த்து கண்டிப்பாக இதனால் பயனடைவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இது கூடயே
நான் ஒரு சின்ன விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம பாக்கெட் பால் வாங்கி உபயோகப்படுத்துறீங்களா, அந்த பாக்கெட் பால் அப்படிங்கிறது எறும்பு பாலும் பசும்பாலும் கலந்தது தாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டையும் கலந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, அதாவது அதில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து 4.5% இருக்கிற மாதிரி ஒரு பாலும், இன்னொரு பால் பாக்கெட் பார்த்தீங்கன்னா அது வந்து 6% கொழுப்பு சத்து இருக்கிற மாதிரி ஒரு பால் பாக்கெட், இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசும்பால் அப்படின்னு சொல்லி தனியாக பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எறும்பு பாலை வந்து தனியாக பாக்கெட் பண்ணி எறும்பு பால்ங்கிற பேர்லேயே வந்து அவங்க பாக்கெட் பாலாக விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாநிலத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி எறும்பு பாலுக்கு தனியாக நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி பாக்கெட் பாலாக கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மக்களுக்கும் நல்ல தூய்மையான எருமை பால் வந்து நேரடியாக, அது ஏ டு மில்க், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தூய்மையான ஏ டு மில்க் ஆன அந்த எருமை பால் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்குதுங்க, அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிது. அதே மாதிரி எருமை பால் நம்ம தனியாக மார்க்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த எருமைகள் வளர்க்குற விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல விலை கிடைக்கும், அவங்களும் வந்து அதிகமாக மக்கள் வந்து இதுக்கு வந்து ஆர்வம் காட்டி அதிகமான பேர் வந்து இந்த தொழிலில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வெட்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.